கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படமானது 4 நாட்களில் வந்து 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இது பற்றியான சில விஷயங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. லைக் பண்ணி சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜெயிலர் திரைப்படமானது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகி பல வகையில் வந்து வசூல் வந்து குவிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். உலகம் முழுக்க உள்ள எல்லா தேட்டர்கள்லையுமே சரி இந்த திரைப்படமானது செம ரன்னில் வந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தமிழ் படங்களுடைய பல சாதனைகளை பிரேக் பண்ணியும் இருக்குது இந்த ஜெயிலர் திரைப்படமான. இப்போ பாத்தீங்கன்னா 4 நாட்கள் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டோடைய அந்த முடிவுல வந்து 350 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணதா வந்து இப்போ வந்து அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியாயிருக்குன்னு சொல்லலாம் சம் ட்ராக்கர்ஸ் மூலமாட்டு. ஸோ இந்த திரைப்படமானது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போ வந்து 100 கோடி வந்து தாண்டி வந்து வசூல் பண்ணியிருக்குங்கிறதுமே சரி இப்போ வந்து வெளியான ஒரு தகவலாக இருக்கு. தமிழ்நாட்டில் எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 107 கோடி கிட்ட வந்து தாண்டி இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் தமிழ்நாட்டுடைய டோட்டல் இது வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ தமிழ்நாடு தாண்டியுமே சரி உலகம் முழுக்க 4 நாட்களில் 350 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எந்த தமிழ் படமே சரி இதுவரை வசூல் பண்ணதே கிடையாது, எக்ஸப்ட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்லப்படுது. கபாலியை விட இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 350 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா கபாலி 6 நாட்களில் 320 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு, இது 4 நாளில் 350 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு தாண்டி இது வந்து ஓவர்சீஸில் வந்து செம கலெக்ஷன் அதில் இருக்குது. தமிழ்நாடை விட ஓவர்சீஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சரி அதிகமாக இருக்குது. அண்ட் மற்ற ஸ்டேட் ஆந்திரா, தெலுங்கு, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி இடங்கள்லையுமே சரி செம லாபத்தை வந்து கொடுத்துருக்கு, ஒரு பெத்த லாபம்னு சொல்லலாம். கேரளாலாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து 2 மடங்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, 5 கோடி வந்து பட்ஜெட் வந்து படத்தை வந்து வாங்கியிருக்காங்க, இப்போ வந்து 20 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. ஷேராகவே வந்து 13 கோடிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து 8 கோடி இப்போவே வந்து லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுமே சரி கேரளாவில் உள்ளவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை வாங்கின எல்லா இடத்துலையுமே சரி இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு, இதுமே வர காசு எல்லாமே வந்து வாங்கினவங்களுக்கு வந்து லாபம் தான், இது வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து ஈட்டி கொடுக்குற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே சரி பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கலெக்ஷனை வர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் மூலமாகவே சரி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கலாநிதி மாறனவர்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காராம். ஸோ அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ரொம்ப நம்பினார், சூப்பர் ஸ்டாரால் தான் இவ்வளோ கலெக்ஷன் எடுக்க முடியும், அவருக்குன்னு ஒரு சம்பளம் வந்து ஹெவியா கொடுப்பாரு அவரு. பட் அதை வந்து இந்த தடவை ரஜினி சார் வந்து நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்து சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.